வணக்கம், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஸோ இந்த செஷன் ஆஃப் வீடியோவில் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் வந்து ஃபவுண்டைன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எது அப்படின்னா, டு டெமான்ஸ்ட்ரேட் த ஐ சாலிபிலிட்டி ஆஃப் HCl கேஸ், ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். அது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஹை சாலிபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வால்யூம் ஆஃப் வாட்டரில் 452 வால்யூம் ஆஃப் HCl கேஸ் வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இது ஐ சாலிபிலிட்டி, இந்த HCl கேஸ் வந்து ஐ சாலியபிள். ஓகே, அப்போ இந்த சாலிபிலிட்டியை ப்ரூவ் பண்ண போகிறோம். அது கூட சேர்ந்து இந்த HCl கேஸோடைய அசிடிட்டியும் ப்ரூவ் பண்ண போகிறோம், அசிடிட்டி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக யூஆர் கோயிங் டு ப்ரூவ் இட். ஓகே சார், இப்போது இந்த அது போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்பாரட்டஸோடைய பார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க். இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் வந்து இன்வெர்ட்டடாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளே கேஸ் இது வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும், ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். அப்புறம் இது இன்வெர்ட்டடாக வச்சுருக்காங்க. இதில் ரெண்டு ஸ்டாப்பர் இருக்கும், ஸ்டாப்பர் ஒன்று ரப்பர் ஸ்டாப்பர் இருக்கும், அதில் ரெண்டு ஹோல் இருக்கும். அந்த ஒரு ஹோலில் பார்த்தீங்கன்னா ட்ராப்பர், இது ட்ராப்பர், இது வந்து ட்ராப்பர். இந்த ட்ராப்பர் என்னென்னா, இது ஒரு இன்க்ஃபில்லர் மாதிரிங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் இன்க்ஃபில்லர் மாதிரி. வாட்டர் எடுத்துருப்பாங்க. இதை ட்ராப்பரில் என்ன எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர், ப்யூர் வாட்டர். இந்த வாட்டர் எடுத்து ஒரு ட்ராப்பரில், ஒரு ஹோலில் இந்த ஒரு ட்ராப்பரை சொல்லிடுவாங்க. இன்னொரு ஹோலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளாஸ் டியூப், ஒரு ரெண்டு பக்கமும் ஓப்பன் எண்டடாக இருக்கிற கிளாஸ் டியூப். அதுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெட் டியூப். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெசல், ஒரு கண்ணாடி வெசல், அதை ட்ரஃப்னு சொல்லுவாங்க, சரிங்களா, ட்ரஃப்பு. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷன். இந்த ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷனை வச்சு தான் நம்ம வந்து அந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம், சரிங்களா. அசிடிட்டி அஸ் வெல் அஸ் சாலியபிலிட்டி, இந்த ரெண்டு விஷயத்தையும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது உள்ளே HCl கேஸ் ஃபில் ஆயிருக்கு, கீழே வந்து ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷன் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அசிடிக் நேச்சர் உள்ள சொல்யூஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, BARன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிடிக் சொல்யூஷன் வந்து ப்ளூ லிட்மஸை ரெட்டாக சேஞ்ச் பண்ணும். பேசிக் சொல்யூஷன் என்ன பண்ணுன்னா, ரெட் லிட்மஸை ப்ளூவாக சேஞ்ச் பண்ணும். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டில் வரும்போது இந்த ஸ்டாப்பரில் வாட்டர் இருக்குன்றது நம்ம நிறைய சொன்னேன். இந்த ஸ்டாப்பரில் வாட்டர் இருக்குது, இதுக்குள்ளே HCl கேஸ் இருக்குது ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில். இந்த ஸ்டாப்பரில் உள்ள வாட்டரை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக வாட்டர் என்டர்ஸ் த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க், அப்படி இங்கே வந்து என்டர் ஆகும். இது வரைக்கும் அப்படியே என்டர் ஆகும், சரிங்களா, இங்கே ஃபுல்லாக வாட்டர் என்டர் ஆகும். ஸோ ஐ சாலிபிலிட்டின்னு முன்னாடியே சொன்னதுனால ஜஸ்ட்டு இந்த கேஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து இந்த வாட்டரில், என் கொஞ்சம் வாட்டர் தான் என்டர் ஆகிருக்கு, ஏன்னா ஸ்டாப்பரில் கொஞ்சம் வாட்டர் தான் இருக்கும் ட்ராப்பரில். இந்த ட்ராப்பரில் என்டர் ஆன வாட்டரில் அவ்வளோ கேஸும் ஃபுல்லாக இல்லை, HCl கேஸ் வந்து, ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து அப்படியே வந்து கரைஞ்சிரும், சரி, ஹைலி சாலியபிள்ன்றதுனால. கரைஞ்ச உடனே இந்த உள்ளுக்குள்ளே ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் ஒரு வேக்குவம் க்ரியேட் ஆகும். எது க்ரியேட் ஆகும், ஏன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் வந்து இதில் தண்ணியில் கரைஞ்சதுனால இங்கே ஒரு வேக்குவம் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனவுடனே இந்த இதில் ஓப்பன் எண்டட் ஜெட் டியூப் இது. ஓ, நம்மலாம் ஸ்ட்ரா கூல்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிப்போம் இல்லையா, ஸ்ட்ராக்குள்ளே உள்ள ஏரை வந்து சக் பண்ணவுடனே வேக்குவம் க்ரியேட் ஆகும், அது வழியாக வந்து இந்த ஜூஸ் வந்து மேலே ஏறும்பி வரும் இல்லையா, டியூ டு வேக்குவம் தான். அப்போ இங்கே வேக்குவம் க்ரியேட் ஆனவுடனே இந்த கிளாஸ் ராட் வந்து இந்த வேக்குவம், ஒரு ரெண்டு வேக்குவமில் இருக்குது, இன்னொரு ரெண்டு சொல்யூஷனுக்குள்ளே இருக்குது, தட் இஸ் ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷனுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷன் இங்கே மேலே எழும்ப ஆரம்பிச்சிடும். ஏன் மேலே எழும்புது, இங்கே அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இந்த ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷனை ப்ரெஸ் பண்ணும், ஏன்னா அட்மாஸ்பியரிக் இது வந்து அதிகம், இங்கே உள்ள வேக்குவம் இருக்குது, இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ப்ரெஸ் பண்ணவுடனே இந்த சொல்யூஷன் வில் ரைஸ் அப் த்ரூ த ஜெட் டியூப். ஸோ இப்போ மேலே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓரளவுக்கு ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் இருக்கும். இந்த ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷன் வேகமாக அந்த ஜெட் டியூப்பில் வந்தவுடனே மேலே ஸ்ப்ரே ஆகும். ஸ்ப்ரே ஆகணுன்னே இப்படி ரெட் கலர் ஸ்ப்ரேயை வந்து நம்ம விசிபிளாக பார்க்கலாம். ஏன் ரெட் கலர் ஸ்ப்ரே அப்படின்னா, இது வந்து ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷன், உள்ளுக்குள்ளே கொஞ்சம்
ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் இந்த ப்ளூ லிட்மஸை என்ன பண்ணுது, ரெட்டாக சேஞ்ச் பண்ணுது. அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால ப்ளூ லிட்மஸ் இஸ் சேஞ்ச் டு அசிடிக், அதாவது ப்ளூ லிட்மஸ் இஸ் சேஞ்ச் டு ரெட். அப்போது பார்க்குறதுக்கு அப்படியே பொறி பொறியாக ஃபவுண்டன் மாதிரி மேலேருந்து வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் வை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் ஃபவுண்டன் எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? ஸோ இதில் ரெண்டு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிடும், ஐ சாலிபிலிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ், தென் அந்த ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் இஸ் அசிடிக் இன் நேச்சர் அப்படின்றது. ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க. ஓகே, ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. 10th லெவலில் ஐசிஎஸ்சி போர்டு, சிபிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எல்லா புக்லேயுமே நீங்கள் விட்னஸ் பண்ணலாம். ஸோ இது இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் வந்து இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்கரேஜிங் பாயிண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். கீப் வாட்சிங் த கெமிஸ்ட்ரி தமிழ் சேனல். நான் எழிலன்.